ராபர்ட் கிரீன் எழுதின ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவருடைய முதல் சாப்டர் பவரை நீங்கள் அடையிறதுக்கான முதல் விதி உங்களோட சுப்பீரியரை விட நீங்கள் புத்திசாலி அப்படின்ற மாதிரி எப்போவுமே நடந்துக்க கூடாது எப்போவுமே உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு மேலே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை உணர வச்சுக்கிட்டே இருக்கணும் அவரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட நாலேஜையும் அளவுக்கு மீறி அவர்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவருடைய வெறுப்பை தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க உங்களோட சுப்பீரியர் எந்த அளவுக்கு புத்திசாலியோ அதை விட அதிகமான புத்திசாலி அப்படின்னு அவரை நீங்க உணர வைக்கணுமே தவிர நீங்க அப்படிப்பட்ட புத்திசாலி அப்படின்னு எப்பவுமே நடந்துக்க கூடாது இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரான்ஸ்ல நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி பார்க்கலாம் லூயிஸ் பதினாலாம் மன்னனுடைய அரசவையில் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பேரு நிக்கோலஸ் போக்கட் மன்னருக்கு நிக்கோலஸ் போக்கட்டை ரொம்பவே பிடிக்கும் நிக்கோலஸ் போக்கட்டுக்கு பணத்தை விரயம் பண்ண பிடிக்கும் ஆடம்பரமான பாட்டி கொடுக்கறதுக்கு பேர் போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டரான ஜூல்ஸ் மொசாரின் இறந்து போகிறாரு நிக்கோலஸ் போக்கட் அடுத்து நம்ம தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் மன்னர் அப்படி ஒரு பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பதவியை தன்னோட அரசவையிலிருந்து தூக்கிடுறாரு நிக்கோலஸ் போக்கட்டுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது என்னடா மன்னருக்கு நம்ம பிடிக்காம போயிடுச்சா மன்னருக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறார் மன்னரோட அபிமானத்தை பெறதுக்காக ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு உலகத்தில் இருந்த தலைசிறந்த சிறந்த சமையல் வல்லுநர்கள் கலைஞர்களாக கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மன்னரை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு மன்னரை பாராட்டுறதுக்கு தான் அந்த பார்ட்டியே நடத்தினார் எல்லாரும் மன்னரை பாராட்டுறாங்க மன்னரும் அந்த பார்ட்டி ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பார்ட்டியும் முடியுது நிக்கோலஸ் போக்கட் நினைக்கிறாரு மன்னர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு கண்டிப்பாக கண்டிப்பா அடுத்த நாள் நமக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி தான் போகுது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காரு பாதி ராத்திரி அவரோட கதவு தட்டப்படுது அவரை அரஸ்டும் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில இவரை கோர்ட்ல நிப்பாட்டி மன்னரோட கஜானால இருந்து கணக்குல வராம நிறைய பணத்தை இவர் திருடிட்டாரு அப்படின்னு பொய் குற்றம் சாட்டி இவரை ஜெயிலையும் போட்டுறாங்க வாழ்க்கை முழுக்க அதே இருந்து இறந்தும் போறாரு இந்த இருந்து நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் நிக்கோலஸ் போக்கட் மன்னரை பாராட்டுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு ஆனா மன்னர் ஏன் நிக்கோலஸ் போக்கட்ட எந்த ஒரு காரணமுமே இல்லாம சிறையில் அடைக்கிறாரு இதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள் மன்னரை வாழ்த்தின எல்லாருமே நிக்கோலஸ் போக்கட்டியும் அவர் கொடுத்த மிகப்பெரிய பார்ட்டியையும் ரொம்பவே அதிகமா வாழ்த்தினாங்க இந்த மாதிரி பார்ட்டி யாருமே இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை பார்த்த மன்னருக்கு நம்மளை விட இவன் சிறப்பான பார்ட்டி கொடுக்குறானே அப்படின்ற இன்செக்யூரிட்டி தூண்டப்பட்டுச்சு அந்த தான் நிக்கோலஸ் போக்கட்டியும் அவர் சிறையில அடைச்சாரு பொதுவா நிறைய பேர் பண்ற தப்பு நம்மளோட சுப்பீரியரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளோட பணத்தை எடுத்து அவருக்கு நிறைய கிப்ட் கொடுக்க நினைக்கிறது தான் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அவரை நீங்க சந்தோஷப்படுத்த மாட்டீங்க அதுக்கு பதிலாக அவரோட தான் நீங்க தூண்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுப்பீரியர் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் நடந்துக்கணும் அவரோட ஃப்ரெண்டு மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக வேணால் இருக்கலாம் ஆனால் உங்க சுப்பீரியர் உங்களோட புத்திசாலி அப்படின்னு நீங்கள் அவரை உணர வைக்கணும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியனை விட ரொம்பவே பெருசு தான் ஆனால் சூரியன் இருக்கும்போது அந்த நட்சத்திரங்கள் எப்பவுமே வெளியே வரதில்லை அதே மாதிரி தான் உங்களோட சுப்பீரியரை விட நீங்கள் ரொம்பவே புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கும்போது உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் குறைச்சி தான் கட்டிக்கணும் இந்த விஷயத்தை தான் நீங்கள் பவரை அடையிறதுக்கான நாற்பத்தெட்டு விதிகளில் முதல் விதியாக ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கற்க கசடர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க